இரு மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் நம்பர் பிளேட்டுகள் மோட்டார் சட்ட விதிமுறைகளின்படி இல்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனால் சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பில் இன்று ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சமீப காலமாகவே வாகனங்களில் உள்ள வாகன பதிவு எண் தகடு, அதாவது நம்பர் பிளேட், மோட்டார் வாகன சட்டத்தில் அரசு நிர்ணயித்துள்ள விதிமுறைகளின்படி இல்லாமல் பல்வேறு அளவுகளில் உள்ளது. எனவே வாகன பதிவு நம்பர் பிளேட் பின்பற்ற வேண்டிய நிறம், தகடின் அளவு, எழுத்து மற்றும் எண் ஆகியவற்றின் அளவு இடைவெளி குறித்த விதிமுறைகள் கீழ் இருக்க வேண்டும். இல்லையென்றால் கடும் நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என்று சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அளவுகோல்களையும் வெளியிட்டுள்ளன. எந்த வண்டியாக இருந்தாலும் அதற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முதல் நம்பர் பிளேட், லைசன்ஸ், இப்படி எதுவாக இருந்தாலும் மக்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையினை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு லஞ்சமாக தரும் சூழ்நிலை உள்ளது. சட்டங்கள் அனைத்தும் அபராதம் என்கின்ற பெயரில் வசூலித்து மக்களை மேலும் துன்பத்தில் ஆழ்த்தி விடுகின்றன. அதிகாரிகள் பணத்தை வாங்கி கொண்டு வண்டிகளுக்கு ஃபேன்சி நம்பர்கள், மாடர்ன் பிளேட்டுகள் போன்றவற்றை வாரி வழங்குகின்றன. இதில் பெரும்பாலும் வசதி படைத்த நபர்களும் உயர் அதிகாரிகளின் வாரிசுகளும் அரசியல்வாதிகளின் வாரிசுகளுமே இந்த விதிமுறைகளை மீறுகிறார்கள். இதனை முதலில் போக்குவரத்து போலீசார் கவனிப்பார்களா என்பதே அனைவரின் கேள்வியாக உள்ளது.